ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவல் கண்டா. இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் தினம் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து 10th ப்ளஸ் டூக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேவிக் ஜென்ரல் டியூட்டின்னு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th ப்ளஸ் டூவில் வந்து மேக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து 50% மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 18-22 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பே ஸ்கேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 21,700 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுற டேட் அண்டு டைம்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 26 August 2019. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1 September 2019. 5 நாள் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் 10th சர்டிஃபிகேட், உங்கள் 12th சர்டிஃபிகேட், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஃபீஸ் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதோட அட்மிட் கார்டு வந்து 17-23 உங்களுக்கு வந்துடும், அது வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஈஸ்ட் ஜோன் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தூத்துக்குடி, சென்னை கொடுத்துருக்காங்க. சவுத்தில் பார்த்தோன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் அண்டு கரூர்னு கொடுத்துருக்காங்க. சென்னைன்னு பார்த்தோன்னா ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் அண்டு யூனியன் டெரிட்டரி ஃபார் புதுச்சேரின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 1.6 கிலோமீட்டர் ரன் டு பி கம்ப்ளீட்டட் இன் 7 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 20 ஸ்குவாட் யூபிஎஸ் பண்ணணும், 10 புஷ்அப் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னு பார்த்தோம்னா, ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. செஸ்ட்டு வந்து மினிமம் எக்ஸ்பென்ஸ் 5 சென்டிமீட்டர் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து ஹைட் அண்ட் ஏஜ் ப்ளஸ் 10% அக்செப்டபுள்னு சொல்லியிருக்காங்க. ஹேரிங் வந்து நார்மல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உங்களுக்கு தகவல் வேணும்னா இதோட லிங்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.